කුසනගෙන හිතනකොට ඉත වැදගත් තරගාවලියක්. මොකද உலகக்கிண்ணத்தை நினைக்கும் போது மிக முக்கிய தொடராகும். புதிய பயிற்றுவிப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ற ஒரு பார்வை இருக்கின்றது. அதே போன்று புதிய வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இருக்கின்றது. அப்படி இருப்பதால் எதிர்வரும் 8 மாதங்களில் நாம் மிகவும் அவதானமாக போட்டிகளில் விளையாட வேண்டும். காரணம், நிறைய வீரர்களுக்கு அனுபவம் இல்லை. இந்த 8 மாதங்களில் நாம் அதனை எதிர்பார்க்க முடியாது. அதனால் இருக்கும் வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்க எதிர்பார்க்கின்றோம். இப்போது பார்க்கும் போது T20 போட்டிகளில் சிறப்பாக விளையாடும் இந்தியாவுக்கு செல்கின்றோம். அவர்கள் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் சிறப்பாக விளையாடியிருந்தனர். எப்படி இருந்தாலும் தொடரை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் பந்து வீச்சாளர்கள் திறமையை வெளிக்காட்ட வேண்டும். T20 துடுப்பாட்ட வீரர்களின் ஆட்டமாக இருந்தாலும் பந்து வீச்சாளர்களால் அதனை மாற்ற முடியும். அதற்காக எம்மிடத்தில் சிறந்த பந்து வீச்சாளர்கள் உள்ளனர். எனினும் அனுபவம் குறைவாக உள்ளது. எமது பந்து வீச்சாளர்களை பார்க்கும் போது விரைவாக முன்னேறி வருகின்றனர். T10 தொடர் மற்றும் பங்களாதேஷில் சென்று விளையாடியமை அவர்களுக்கு வலிமை கொடுக்கும். அத்துடன் இன்று அல்லது நாளை மாற்றங்கள் ஏற்படாவிட்டால் எதிர்வரும் 4 அல்லது 5 மாதங்களில் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசுவார்கள். சமபாரதாவிடத்தோட அப்படி பலாபுரத்து அஞ்சுகே எக்ஸ்பீரியன்ஸ் எங்க மாதிரி தான் எனக்கு காட்டுவத்த எல்லாம் கண்ணபுரம் வந்து அக்னமே ஓ வசர கான கிரீடாக்கள் இவகையும். அஞ்சலா மெத்யூஸின் அனுபவத்தை வெளியிலிருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. பல வருடங்கள் விளையாடியுள்ள அவர் போட்டியை இறுதி வரை நகர்த்தும் விதம் சிறப்பானதாகும். அதனை அவரால் செய்ய முடியாவிட்டாலும் இளம் வீரர்கள் அவரிடம் கலந்துரையாடி கற்றுக்கொள்ள முடியும். அனுபவம் மிக முக்கியம். மெத்யூஸ் எந்த அளவு சிறந்த வீரர் என்பதை நாம் அறிவோம். கடந்த காலங்களில் அவர் அடுத்தடுத்து உபாதைகளுக்கு முகம் கொடுத்திருந்தார். இப்போது முழுமையாக குணமடைந்துள்ளார். அவர் பந்து வீசுவதற்கும் வாய்ப்புள்ளது. இது எமக்கு நல்ல விடயமாகும். மெத்யூஸின் அனுபவம் மற்றும் திறமை இந்த தொடர் முழுவதும் எமக்கு கிடைக்குமானால் எம்மால் சாதிக்க முடியும் என நினைக்கின்றேன். ஓகே அன்ஷேன் வந்தது அக்கறை புழுவாங்க ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் அதிகம் இல்லை. எமது துடுப்பாட்ட வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கி இருந்தாலும் தனுஷ்கு குணத்திலக்கு, அபிஷ்க பெர்னாண்டோ மற்றும் நிரோஷன் டிக்வெல் ஆகியோரே எமது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் என்ற அடிப்படையில் 3 மாத்திரமே இந்த தொடரில் உள்ளனர். எமது திட்டத்தின்படி பார்க்கும்போது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் யார் என்பதில் குழப்பமில்லை. வீரர்களுக்கு ஏற்ப துடுப்பாட்ட இடங்களை பெற்றுக் கொடுத்துள்ளோம். அவர்கள் திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்ற தேவை மாத்திரமே உள்ளது. வீரர்களுக்கு எந்த இடத்தில் துடுப்பெடுத்தாட வேண்டும் என்பது தெரியும். எனவே மனதளவில் துடுப்பாட்ட வீரர்கள் சிறந்த நிலையில் உள்ளனர். அணித்தலைவர் என்ற ரீதியில் போட்டிகள் தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை. எனது கிரிக்கெட் வாழ்க்கை இன்னும் 8 மாதமாக இருக்கலாம் அல்லது இந்த தொடராக இருக்கலாம். எனக்கு இலங்கை கிரிக்கெட் முன்னோக்கி செல்ல வேண்டும். எனது எதிர்பார்ப்பு இளம் வீரர்கள் மற்றும் அணியில் இருக்கும் சிறந்த வீரர்களை அடையாளம் காண்பதுதான். அப்படி பார்க்கும்போது நினைக்கும் முடிவுகள் கிடைக்க காலம் எடுக்கும். கிரிக்கெட்டில் ஒருவருக்கு விரைவாக நினைக்கும் முடிவுகள் கிடைக்கும், ஏனையோருக்கு காலம் எடுக்கும். அதே போன்று நான் நினைக்கும் முடிவுகளை பெறுவதற்கு முயற்சிக்கின்றேன். நாம் முதல்நிலை அணியாக இருந்து 9வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டோம். மீண்டும் உடனடியாக முதலிடத்துக்கு வர முடியாது. அதற்கான காலம் வர வேண்டும். வீரர்கள் போட்டிகள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேச கிரிக்கெட்டின் T20 என்ற ஒரு பகுதியில் நாம் தரம் குறைக்கப்பட்ட அணியாக பார்க்கப்படுகின்றோம். நாம் இன்னும் 4 அல்லது 5 மாதங்களில் முன்னேறினால் சர்வதேச வீரர்கள் மத்தியில் மதிப்பு ஏற்படும். இப்படி மதிப்பு ஏற்படும் பட்சத்தில் உலகக்கிண்ணம் நெருங்கும் போது வீரர்களின் திறமையும் அவர்களுடைய நன்மதிப்பும் ஏனைய வீரர்களுடன் பார்க்கும் போது சமபலமுடையதாகும். குசல் மெண்டிஸ் T20 போட்டிகளில் இனி ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்க மாட்டார். புதிய பயிற்றுவிப்பாளருக்கும் மெண்டிஸின் திறமை மீது எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த காலங்களில் அவர் ஓட்டங்களை குவிக்கவில்லை. ஆனாலும் அணித்தலைவர் மற்றும் பயிற்றுவிப்பாளர் என்ற ரீதியில் அவரது உத்வேகம் அணிக்கு முக்கியமானதாகும். அவர் ஓட்டங்களை குவிக்காவிட்டாலும் இளம் வீரர் களத்தடுப்பில் உத்வேகத்துடன் செயற்படுவார். அப்படி பார்க்கும்போது இதற்கு முன்னர் அவர் ஓட்டங்களை குவித்துள்ளமையையும் பார்க்க வேண்டும். நாம் இப்போது அவருக்கு வாய்ப்புகளை கொடுக்க எதிர்பார்த்துள்ளோம். குறிப்பாக மத்திய வரிசையில் துடுப்பெடுத்தாட வாய்ப்பு கொடுத்தால் அவர் மீண்டும் ஓட்டங்களை குவிப்பார் என நம்புகின்றோம். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட தி பப்பரி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.